ஆத்ம நிலையத்தில் இன்று உலக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு விசேடமாக எங்களுடைய ஏழாளி இந்து இளைஞர் சபையின் ஏற்பாட்டிலே இடம்பெறுகின்ற மாபெரும் சுருதி கொடை முகாமிலே சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஏழாளி இந்து இளைஞர் சபையின் தலைவராக இருக்கின்ற நிருஜனவர்களோடு சந்தித்திருக்கின்றோம். அவரிடம் இந்த சுருதி கொடை தொடர்பான சில விவரங்களை தற்பொழுது கேட்டு அறிந்து கொள்வோம். அந்த வகையில் இன்று நீங்கள் இந்த சுருதி கொடையாளர், அதாவது என்ன தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக ஆறாவது தலையாக வந்தாலும் செய்கின்றீர்கள். இந்த மனநிலை உங்களுக்கு எப்படி இருக்கின்றது? மற்றது இந்த ரத்தான முகாமை நீங்கள் முன்னின்று செய்வதற்கான, அதாவது இந்த நாளிலே நீங்கள் செய்வதற்கான நோக்கம், அதையும் எங்களுக்காக நீங்கள் பெரும் மகிழ்ச்சி பொறுப்பேற்று நன்கொடைக்காக இந்த ரத்தானத்தை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் இந்த நாளிலே இந்த இன்றைய தினம் நான் பார்க்கும் பொழுது தெரிகின்றது, பல இளைஞர்கள் தாமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு முன்னுதாரமான செயல்பாடு. ரொம்ப எத்தனை மனிதர்களுக்கு இந்த ரத்தான முகாமை படத்தினால் ஒன்பது மணி காலையில் சுமார் எத்தனை பேர் இந்த சந்திப்பின் மூலமாக நீங்கள் ஏனைய இளைஞர்களுக்கு உண்மையில இப்படியான பொதுக்கூடங்களால் வந்து ஏற்பாடு செய்து நடக்கிற ஒரு முன்னுதாரணமான செயல்பாடு, நீங்கள் ஏனைய இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? மேலும் தொடரவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதற்கு